நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனின் இல்லத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி அனுபவித்த கொடுமைகள் குறித்த தகவல்கள் மேலும் வெளிவந்துள்ளன. இந்த சிறுமி தனது தாயாரை கடைசி வரை சந்திக்க விடவே இல்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஐக்கிய மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் பிரணீந்தா வர்ணகுலசூரிய ஊடகம் ஒன்றுக்கு இன்று புதன்கிழமை அளித்த நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இஷாலினியின் தாயார் கடந்த 6ஆம் தேதி ரிஷாட்டின் இல்லத்துக்கு செல்லவிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த சிறுமி இஷாலினி பொன்னையா என்ற டயகம பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஊடாகவே ரிஷாட்டின் இல்லத்திற்கு தொழில் பெற்றுச் சென்றார். அந்த சந்தர்ப்பத்தில் பொன்னையாவுக்கு 5000 ரூபாய் அளிக்கப்பட்டதாகவும், இஷாலினி மற்றும் பொன்னையா பயணம் செய்த முச்சக்கர வண்டிக்கு வாடகையாக 5000 ரூபாவும் ரிஷாட் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்டதாகவும் பிரணீதா வர்ணகுலசூரிய கூறியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பரில் இவர் மாதச்சம்பளமாக 20,000 ரூபாவுக்கு வேலை அமர்த்தப்பட்டதோடு, இதுவரை இஷாலினியின் தாயாருக்கு 2,00,000 ரூபாய் பொன்னையாவுடாக அளிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஷாலினி அங்கு வேலை அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து குறித்த இல்லத்தின் வளாகத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்த அறையில் இஷாலினி தங்க வைக்கப்பட்டுள்ளார். அதில் இரும்பினாலான கட்டில் மட்டுமே இருந்தது. இஷாலினியின் தாயார் 4 தடவைகள் அவரை சந்திக்க குறித்த வீட்டிற்கு வந்த போதிலும் இஷாலினி புத்தளம் வீட்டில் இருப்பதாக கூறி சந்திக்க மறுத்திருக்கின்றனர். இதனிடையே பொன்னையா ஊடாக அண்மையில் இஷாலினி தனது தாயாருடன் உரையாடியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னை தொம்புதடியால் அடிப்பதாக இஷாலினி முறையிட்டுள்ளார். இருப்பினும் வேலைகளை விரைவாக செய்யாத காரணத்தினால்தான் திட்டியதாக வீட்டிலிருந்து ரிஷாட்டின் மனைவி தெரிவித்துள்ளார் என்று பிரணீதா வர்ணகுலசூரிய குறிப்பிடுகின்றார். இதேவேளை ரிஷாட்டின் இல்லத்தில் இளைஞர் ஒருவரும் தொழில் செய்கின்ற விடயம் அங்கு சென்று விசாரித்த போது தெரிய வந்தது. தீ விபத்து ஏற்பட்ட போது இஷாலினி தீக்காயங்களுடன் பிரதான அறைக்கு வந்து அமர்ந்து தண்ணீர் கேட்டதாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து மீன் தொட்டியில் பாய்ந்ததாகவும் ரிஷாட்டின் இல்லத்தில் இருந்தவர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக ஐக்கிய மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளரான பிரணீதா வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். போலீசார் நடாத்துகின்ற விசாரணையில் அழுத்தங்கள் இருக்கலாம் என்றும், விசாரணை முழுமையான சுயாதீனத்துடன் நடைபெறுவது சந்தேகமாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.